கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக திருப்பாடல் 121:3 இப்படியாக சொல்லுகிறது: அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் என்று திருமறை சொல்லுகிறது. எவ்வளவு சாக்கியம் பெற்ற மக்களாக நாம் யுகாயுகங்களாய் நிலைத்திருக்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உறுதிப்படுத்தப்பட்ட நம் பாதங்கள் தள்ளாடுவதற்கு அல்லது அசைக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய சாக்கியம் பெற்ற மக்களாக நாம் யுகாயுகங்களாய் நிலைத்திருக்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உறுதிப்படுத்தப்பட்ட நம் பாதங்கள் தள்ளாடுவதற்கு அல்லது அசைக்கப்படுவதற்கு தாம் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை திருப்பாடல் 42 அதே நேரத்தில் திருப்பாடல் 121:3 நாம் பார்க்க முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும், அவர் தமது பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார் என்றும், பரிசுத்த தூதர்கள் நம் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தங்கள் பலத்த கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் தாமே நம் பாதங்களை இரவும் பகலும் விழிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கிறது அல்லவா? என் அருமையான தேவ பிள்ளையே, இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இருப்பினும் ஆண்டவர் நம் பாதங்களை காக்க வேண்டுமாயின் நம் பகுதியில் நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய பங்கு ஒன்று உண்டு. அதாவது, சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். இங்கு கால்கள் என்பது நம் வாழ்க்கையின் நடக்கையை குறிக்கிறது. பொல்லாங்கானவை என்று அறியப்படும் யாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையின் நடக்கை நீங்களாயிருக்குமாயின் நம் பாதங்கள் அசைக்கப்படாதவாறு, அதாவது விழாதவாறு ஆண்டவர் பாதுகாப்பார். என் காலை விழுகைக்கு தப்புவித்தீர் என்று திருமறை சொல்லுகிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, நம் கடவுள் சரீரத்தின் மிக தாழ்வான பகுதியாகிய நம் பாதங்களுக்காக கவலை உள்ளவராய் அவற்றை கரிசனையுடன் பாதுகாப்பாரேயாயின், அவர் நம் தலையை தீய எண்ணங்கள் கற்பனைகள் முதலியவற்றிற்கு நீங்களாக பாதுகாக்க எவ்வளவு அதிகமாக மனமு வந்திருப்பார் சிந்தித்துப்பார். மேலும் கடவுள் நம் சரீரத்தின் மேல் இவ்வளவாக கரிசனை உள்ளவராயிருப்பாராயின், அவர் நம் ஆத்மாவின் மேல் எவ்வளவு அதிகமாக கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின் மூலமாக அவர் நமது பாதங்களை இடராதபடி பார்த்து கொள்வார் என்பதற்கு மிக அழகான உடன்படிக்கையை, வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும்படியாக, நீர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. நீர் ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை பலனை தரட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புது பலனை பெற்றுக்கொண்டு இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.